அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்தியன் பாலிட்டிக் கிளாஸஸ் இருக்கோம் இந்த கிளாஸில் இல்லாமல் இன்னர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம் இன்னர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் மாநிலங்களுக்கு இடையேயான உறவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்குறோம் கடந்த கிளாஸில் யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் லெஜிஸ்டேட்டிவ் ரிலேஷனாக என்னென்னு பார்த்தோம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷனாக என்னென்னு பார்த்தோம் ஃபினான்ஷியல் ரிலேஷனாக என்னென்னு பார்த்தோம் இப்போது ரெண்டு மாநிலங்களுக்கு இடையேயான உறவுகள் என்ன இப்போது தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் இடையில என்ன மாதிரியான உறவுகள் வந்து இருக்கும் இது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த இன்னர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் இருக்குது இல்லையா இதை ஒரு நாலு வகையாக பிரிக்கிறாங்க இந்த உறவுகள் என்னென்ன உறவுகளில் பிரச்சனை வரும் நாம் லாஸ்ட் லாஸ்ட்டே பார்த்துருப்போம் ஒரு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனை எங்கெங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கவர்னரில் இருக்கும் ஆல் இண்டியா சர்வீசஸ் அந்த அதில் வந்து பிரச்சனைகள் வரும் இப்படி ரெண்டு மூணு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா ஸோ அதே போல் இன்னர் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் ஒரு நாலு இடங்களில் வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அஃப்கோர்ஸ் நிறைய இடங்கள்ல வரும் ஆனால் அதை பெருசாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க ஒரு நாலு விதமாக ஒன்று வந்து ஒன்று வந்து வாட்டர் டிஸ்பியூட் இந்த நதிநீர் தொடர்பான பிரச்சனைகள் எங்கள் ஸ்டேட்டுக்கு வந்து தண்ணி தரலை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இல்லையா ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பியூட்டாக சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து இன்னர் ஸ்டேட் கவுன்சில் இன்னர் ஸ்டேட் கவுன்சில் ரெண்டு கவுன் ரெண்டு மாநிலக்கிடையேயான ஒரு கவுன்சில் அமைச்சு ஒரு காமனாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து எப்படி வந்து சால்வ் பண்ணுறது இது வந்து ரெண்டாவது மூணாவது வந்து பப்ளிக் ஆக்ட் அண்டு ரெக்கார்ட்ஸ் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது என்னென்னா ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அது வந்து இன்னொரு ஸ்டேட்டில் இருக்காது ஸோ மாதிரி மாறுபடும் இல்லையா இது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது இது வந்து மூணாவது நாலாவது இன்னர் ஸ்டேட் ட்ரேட் அண்டு காமர்ஸ் வியாபாரங்கள் மாநிலத்திடையான வியாபாரங்கள் எப்படி இருக்கணும் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மொத்தம் வந்து நாலு கே கேட்டகரியில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இன்னர் ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ரெண்டு மாநிலக்கிடையான அந்த நதிநீர் பங்கீடு அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதை பற்றி ஆர்டிகல் டூ சிக்ஸ் டூ வந்து சொல்லுது ஆர்டிகல் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு வந்து மாநிலக்கிடையேயான நதிநீரை வந்து எப்படி வந்து பங்கீடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது இது வந்து ரெண்டு ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்குங்க இந்த ஆர்டிகல் வந்து ரெண்டு ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு ஒன்று இந்த மாதிரி ரெண்டு மாநிலக்கிடையான ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன் அது சம்மந்தமாக சட்டம் இயற்றுவதற்கு பார்லிமெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்குது பார்லிமெண்ட்டுமே மே கிளாஸ் பார்லிமெண்ட் வந்து பாராளுமன்றம் இது தொடர்பாக வந்து சட்டங்களை வந்து ஏற்றலாம் இது ஒன்று ரெண்டாவது பார்லிமெண்ட்டு இது தொடர்பாக ஏதோ ஒரு கோர்ட்டுக்கு ஹை கோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ இந்த வழக்கு நடத்துறதுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து காவிரி பிரச்சனை வந்து தமிழ்நாட்டுக்கு கர்நாடகாவும் இருக்குது ஸோ இது தொடர்பான வழக்கை வந்து சுப்ரீம் கோர்ட் எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்லிமெண்ட் வந்து சட்டமேற்றலாம் இல்லைன்னா சட்டம் ஏற்றுவதற்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹை கோர்ட்டுக்கும் வந்து சஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் பார்லிமெண்ட் சஜெஸ்ட் கோர்ட் அது யாரானா இருக்கலாம் சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கலாம் ஹை கோர்ட்டானா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி பார்லிமெண்ட் வந்து ஒரு ஆக்ட் வந்து கொண்டு வராங்க என்ன ரிவர் போர்டு ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் உருவாக்குறாங்க அதன் பிறகு இன்ன ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் அப்படிங்கிற இன்னொரு சட்டத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் உருவாக்குறாங்க பார்லிமெண்ட் வந்து ஆர்டிகல் டூ சிக்ஸ்டி டூ பேஸ் பண்ணி சட்டம் வந்து ஏற்றலாம் ஸோ அந்த ஆர்டிக்கல் டூ சிக்ஸ்டி டூவை பேஸ் பண்ணி ரெண்டு சட்டங்கள் வந்து ஏற்றிருக்காங்க ஒன்று வந்து ரிவர் போர்டு ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டம் ரெண்டாவது வந்து இன்ன ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட் ஆக்ட் அப்படிங்கிற இது ரெண்டு சட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து உருவாக்கியிருப்பாங்க அடுத்ததாக யூனியன் மே செட்டப் ஹேடாக் ட்ரிபியூனல் அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடி பார்த்துருப்போம் பார்லிமெண்ட் வந்து இந்த சட்டம் ஏற்றுவதற்கு சுப்ரீம் கோர்ட்டியோ ஹை கோர்ட்டையோ வந்து சஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹேடாக் கோர்ட்டையும் வந்து அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணலாம் ஹேடாக் கோர்ட்டுனா என்ன தற்காலிகமான கோர்ட்டு அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனைக்காக அந்த கோர்ட்டு வந்து உருவாக்குவாங்க அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆனதுக்கு பிறகு அந்த கோர்ட்டு வந்து கலைக்கப்படும் இதுதான் வந்து ஹேடாக் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இது தொடர்பாக ஒரு ஹேடாக் ட்ரிபியூனலை அவங்க வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக இன்னர் ஸ்டேட் கவுன்சில் இன்னர் ஸ்டேட் கவுன்சில் ரெண்டு மாநிலக்கிடையான ஏதாவது ஒரு காமனாக ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கலேன் இந்த கவுன்சில் மூலிமா ரெகுலராக வந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு கவுன்சிலை அமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் டூ சிக்ஸ்டி த்ரீ ஆர்ட்டிகல் இரநூத்தி அறுபத்தி மூணு வந்து சொல்லுது இந்த கவுன்சிலை யார் வந்து அமைப்பாங்கன்னு பார்க்கும்பொழுது பிரசிடென்ட் தான் பிரசிடென்ட்மே எஸ்டாப்ளிஷ்ட கவுன்சில் இந்த மாதிரியான இன்டர் ஸ்டேட் கவுன்சிலை பிரசிடென்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் அடுத்ததாக இதை வந்து இன்னர் கவர்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னர் ஸ்டேட் கவுன்சிலில் இன்னர் கவர்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக பப்ளிக் ஆக்ட் அண்டு ரெக்கார்ட்ஸ் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு பார்க்குறோம் அதாவது ஒரு ஸ்டேட்டில் ஈற்றக்கூடிய ஒரு சட்டங்கள் அப்படிங்கிறது இன்னொரு ஸ்டேட்டில் வந்து செல்லாது இல்லையா ஸோ இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது இப்போ உதாரணத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு கர்நாடகாவில் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவே கிடையாது அங்கே வந்து அது காலேஜ் ஜூனியர் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ வந்து இங்கே இங்கே இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நான் காலேஜ் படிக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு அவன் வந்து தான் படித்தான் அதே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தான் அவன் வந்து அங்கே ஜூனியர் காலேஜ்னு சொல்லுவாங்க காலேஜ் மாதிரி போய் அங்கே படிப்பாங்க ஸ்கூலுக்கெல்லாம் போக மாட்டாங்க இப்போ அங்கே அந்த சர்ட்டிஃபிகேட்டை பேஸ் பண்ணி தமிழ்நாட்டில் வந்து ஒரு காலேஜில் வந்து அவன் படிக்கிறான் இப்போது இதை வந்து ரெக்டிஃபை பண்ணலை அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லும் இல்லையா நீங்கள் வந்து கர்நாடகாவில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தான் படிக்கலை அங்கே ஒரு காலேஜ் மாதிரி படிச்சிருக்கீங்க இது வந்து இங்கே இந்த சர்டிஃபிகேட் வந்து இங்கே செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க இல்லையா இப்போ அதே போல் இங்கே ஆம்பூர் பக்கத்தில் ஒரு இடம் அந்த இடம் அந்த ஊர் பேர் சொல்ல வேணாம் ஸோ அங்கே இடத்துல வந்து அந்த மலையில் வந்து கள்ளச்சாராயம் வந்து அங்கே கா காய்ச்சுவாங்க உதாரணத்துக்கு இதுதான் இது வந்து ஆந்திரா பார்டர்ன்னு வச்சுங்களேன் இது வந்து தமிழ்நாடு பார்ட்ரு இங்கே வந்து அந்த ஊர் இருக்கும் ஸோ மலைகள்லாம் அங்கே இருக்கும் ஸோ இந்த மலை மேலே கள்ளச்சாராயம் வந்து காசுவாங்க இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு போலீஸ் வந்து அவங்க பிடிக்கலான்னு போனாங்கன்னு வச்சிங்களேன் டக்குன்னு என்ன பண்ணுவாங்க அந்த பார்ட்ரை க்ராஸ் ஆகி ஆந்திராவில் போய் செட்டில் ஆகிடுவாங்க இந்த பார்டரை தாண்டி தமிழ்நாடு போலீஸால் உள்ளே போக முடியாது ஏன்னா தமிழ்நாட்டை தாண்டினா இவங்க போலீஸ் கிடையாது இவங்க ஒரு நார்மல் பீப்புள் தான் இங்கே போய் ஒருத்தரை அவங்களால வந்து அரெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணணும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்டேட்டில் உண்டாகினா அந்த வந்து இன்னொரு ஸ்டேட்டில் வந்து செல்லாது இல்லையா ஸோ இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த பார்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்ததாக இன்னர் ஸ்டேட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இன்னர் ஸ்டேட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ரெண்டு மாநிலங்களான அந்த வணிகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அது தொடர்பாகவும் சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி இந்த இன்னர் ஸ்டேட் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் பற்றி பார்ட்டு தேர்ட்டீனில் ஆர்டிக்கல் த்ரீ நாட் ஒன்லேருந்து த்ரீ நாட் செவன் வரைக்கும் சொல்கிறாங்க அதாவது ரெண்டு மாநிலக்கிடையான அந்த வர்த்தகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அது பிரச்சனை தொடர்பான அந்த விஷயங்கள் வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ட் தேர்ட்டீனில் ஆர்டிகல் த்ரீ நாட் ஒன்லேருந்து த்ரீ நாட் செவன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதே போல் ஆர்டிகல் த்ரீ நாட் ஒன் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ட்ரேட் அப்படிங்கிறது வந்து ஃப்ரீயாக இருக்கணும் இந்த ட்ரேட் அப்படிங்கிறது ஃப்ரீயாக இருக்கணும் இப்போ நம்ம ஒரு நாட்டில் நம்ம நாத் இந்தியாவிலேருந்து ஏதோ ஒரு பொருளை நம்ம பாகிஸ்தானை கொண்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கு பர்மிஷன் வாங்கணும் பாகிஸ்தான் கவர்மெண்ட் கிட்ட நம்ம எந்த நாட்டுக்கு கொண்டு போனாலும் பர்மிஷன் வாங்கணும் ஆனால் இந்தியாவுக்குள்ளே ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு அதை கொண்டு வரும்போது பர்மிஷன் தேவையில்லை அது ஃப்ரீயாக இருக்கணும் அதுதான் வந்து சொல்கிறாங்க ட்ரேடு வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா இந்த கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மாநிலக்கிடையே ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அது ஒரு கவுன்சில் அமைச்சு அந்த பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது முன்னாடியே பார்த்துருக்கையா ஸோ இதை ஜோனல் கவுன்சிலாகவும் பிரிச்சிருக்காங்க ஜோனல் கவுன்சில் ஜோனல் கவுன்சில் அப்படிங்கிறது யாரால் பிரிக்கப்பட்டது அப்படின்னா பார்லிமெண்டால வந்து இந்த ஜோனல் கவுன்சில் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது எப்போ உருவாக்குனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் என்ன நடந்திருக்கும் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் உருவாக்கியிருப்பாங்க இல்லையா ஸோ இந்த சமயத்தில் மாநிலங்களில் வந்து மொழிவாரி மாநிலங்கள்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் வந்து பிரிச்சிருப்பாங்க அப்போவே ஒரு அஞ்சு ஜோனாக வந்து பிரிச்சிருப்பாங்க இந்தியாவை ஒரு அஞ்சு ஜோ ஸோனாக வந்து பிரிச்சிருப்பாங்க ஸோ இது ஒரு இந்த ஜோனல் கவுன்சில் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாச்சுவரி பாடி ஸ்டாச்சுவரி பாடினா என்ன பார்லிமெண்ட்டால் ஒரு சட்டம் ஏற்றப்பட்டு அதன் மூலமாக ஒரு பாடி வந்து உருவாக்கியிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஸ்டாச்சுவரி பாடி அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் இது ஒரு அட்வைசரி பாடி இது கவர்மெண்ட்டுக்கு வந்து அட்வைஸ் தான் வந்து கொடுக்கணும் இது சொல்லக்கூடிய அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை கவர்மெண்ட் வந்து அப்படியே பைன் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ தமிழ்நா இந்தியாவே ஒரு நா அஞ்சு க ஜோனாக வந்து பிரிச்சிருக்காங்க என்னென்ன நார்த் ஜோன் சென்ட்ரல் ஜோன் ஈஸ்டர்ன் ஜோன் வெஸ்டர்ன் ஜோன் அண்டு சதர்ன் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு ஜோனாக வந்து பிரிச்சுருக்காங்க ஒவ்வொரு ஜோன்லேயும் ஒவ்வொரு ஜோன்லேயும் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எந்த கமிட்டியாக இருந்தாலும் அதில் யாரெல்லாம் மெம்பராக இருப்பாங்கன்னு பார்ப்போம் இல்லையா ஸோ அதே போல் ஒவ்வொரு யார் யார் இருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம் ஸோ ஒவ்வொரு ஜோன்லேயும் இந்த அஞ்சு ஜோன்லேயும் யார் வந்து ஹெட்டாக இருப்பாங்க அப்படின்னா ஹோம் மினிஸ்டர் தான் இருப்பார் யூனியன் கவர்மெண்ட்டுடைய ஹோம் மினிஸ்டர் யாரோ அவர் தான் எல்லா ஜோனுடைய சேர்மேனாக இருப்பார் அதே போல் ஒவ்வொரு ஜோனில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டரும் அதில் இருப்பாங்க அதே போல் ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு மினிஸ்டர்ஸும் அதில் இருப்பாங்க அடுத்ததான் இன்கேஸ் அந்த ஜோனில் ஏதாவது யூனியன் டெரிட்டரி இருந்துச்சு அப்படின்னா அந்த டெரிட்டரியுடைய அட்மினிஸ்ட்ரேட்டரும் அதில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சேர்மன் பார்த்தோம் இல்லையா அடுத்த வந்து வைஸ் சேர்மன் ஒரு ஜோனுடைய வைஸ் சேர்மனாக யார் இருப்பாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு சீஃப் மினிஸ்டர் தான் வந்து வைஸ் சேர்மனாக இருப்பாங்க அதுவும் வந்து ரொட்டேஷன் மேனரில் தான் ஒரு வருஷம் தான் உங்களுக்கு வேலிட்டி இந்த வருஷம் வந்து ஏதோ ஒரு ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டர் வந்து வைஸ் ப்ரெசிடண்டாக இருக்காருன்னு வச்சிங்க அடுத்த வருஷம் அந்த ஜோனில் இருக்கக்கூடிய வேறு ஸ்டேட்டுடைய சீஃப் மினிஸ்டர் வந்து வைஸ் ப்ரெசிடெண்டாக இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்ததாக இந்த அஞ்சு சோனை வந்து பிரிச்சிருக்காங்க இல்லையா ஆறாவது ஒரு சோனை வந்து பிரிச்சிருப்பாங்க எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் அப்படிங்கிற புதுசாக ஒரு கவுன்சில் வந்து உருவாக்கியிருப்பாங்க இது வந்து எப்போ உருவாக்கியிருப்பாங்க நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஒரு கவுன்சில் வந்து உருவாக்கியிருப்பாங்க இதில் யார் யாரும் இருப்பாங்கன்னு பார்க்கும்போது எந்தெந்த ஸ்டேட்லாம் இந்த நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் இருப்பாங்கன்னு பார்க்கும்போது அசாம் மணிப்பூர் மிசோரம் நாகாலாந்து அருணாச்சல் பிரதேஷ் மேகாலயா திரிபுரா சிக்கிம் இந்த ஸ்டேட்டெல்லாம் இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் வந்து இருக்கும் அப்படிங்குற நம்ம பார்க்குறோம் ஸோ இந்தியாவை நம்ம பார்த்துருப்போம் இந்த பகுதிகளில் தான் இந்த ஸ்டேட்லாம் இருக்கும் அதனால் தான் வந்து இது நார்த்து இது ஈஸ்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இந்த கிளாஸ் இல்லாமல் இன்னர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் ரெண்டு மாநிலக்கிடையான பிரச்சனைகள் வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்ன மாதிரியான ரெமெடிஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க அதே போல் இந்தியாவை ஒரு எத்தனை ஜோன் கவுன்சிலாக வந்து பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம பார்த்தோம் அடுத்த கிளாஸ் சந்திப்போம் நன்றி